ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைசி கருவேப்பிலை சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா இது வறுபடும் போதே அந்த அரோமா ஸ்மெல் நல்லா வரணும். ஸ்மெல் வர அளவுக்கு நல்லா வறுபட்டுருணும். அது கூடவே 15-20 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தாங்க. கருவேப்பிலை 3 கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கருவேப்பிலை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கிரேவியோட டெக்ஸ்சர் நல்லா கொடுக்குங்க, டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கருவேப்பிலையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் மிளகு. மிளகும் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. அதுவும் நல்லா வறுபட்டவொடனே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரையாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே பேனில் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிப்புக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கூடவே 2 பச்சை மிளகாயும் முழுசாக போட்டிருக்கேங்க. அது உங்களோட ஆப்ஷனல் தான். பச்சை மிளகாய் தேவையெல்லாம் போட்டுக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா வணக்க விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கணுங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு. வெங்காயம் வணங்கி வச்சு இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டு அதையும் நல்லா வணக்குங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்குங்க. இது வணக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து அதில் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா கல்லுப்பு போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வர மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறேங்க. வர மிளகாய் தூள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நம்ம மிளகாய் அரைச்சிருக்கிறோம். நான் கொஞ்சமாக என்னோடய மிளகாய் அவ்வளோ காக்க ஆரம் இல்லாதனால நான் கொஞ்சமாக நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதையும் போட்டதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இதில் நான் சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணவே தேவையில்லைங்க. 10-15 சின்ன வெங்காயமும் 1 தக்காளியும் பச்சையாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் அது கூடவே ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. அதுக்கப்புறமா நம்ம வறுத்த இன்க்ரீடியன்ஸு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே போட்டேங்க. ஒரு சின்ன கொஞ்சமாக மட்டும் விச்சை வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே நான் அதில் ஆட் பண்ணிட்டேன். இதுதாங்க இந்த ஃப்ளேவருக்கு காரணமே இந்த இன்க்ரீடியன்ஸ் தாங்க. நீங்கள் அதை ஆட் பண்ணோடனே கலர் சேஞ்சஸ் ஆகிறது நல்லா பாருங்கள். நல்ல ஒரு சூப்பர் கலர் கொடுத்துருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. இதை நீங்கள் வறுத்து நுணுக்கி போடுறதுனால இந்த நல்ல ஸ்மெல், நல்ல அரோமா ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒரு மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்பெஷல் ஸ்பைசி கருவேப்பிலை சிக்கன் ரெடிங். இது சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.